ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோயில். இந்த கோயிலில் இணை ஆணைய செயல் அலுவலராக இருக்கின்றேன் என்று மோசடியாக சொல்லிக் கொள்பவர் 6ஆம் தேதி ஓர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அந்த அறிவிப்பு என்னவென்றால், ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நாராயணஜீயர் பட்டத்திற்கு 51வது பட்டத்திற்கு நியமனம் செய்ய தகுதி வாய்ந்த நபர்களிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்ற அறிவிப்பு தான். இதை வெளியிட்ட உள்ளவர் ஒரு அரசாங்க வேலைக்காரர், அறநிலையத்துறையின் வேலைக்காரர். நியமனம் செய்யப்படுகின்ற பதவி 1000 வருடம் பாரம்பரியம் உள்ள ஸ்ரீ ராமானுஜரின் சிஷ்ய பரம்பரையில் வழித்தொன்றலாக உள்ளவர்கள் மட்டுமே வரக்கூடிய தென்கலை சம்பிரதாயம் மாத்திரமல்லாமல் ஸ்ரீரங்கம் கோயில் சம்பிரதாயங்கள், பூஜை முறைகள், விழாக்கள் அவற்றை பற்றிய முழு அறிவு பெற்றவராகவும் இருக்க வேண்டியவர் வரவேண்டிய ஜிஎஸ் பதவி. இதை எப்படி ஒரு அரசாங்க அதிகாரி நியமனம் செய்யலாம் அல்லது அறிவிக்கை வெளியிடலாம் என்றெல்லாம் இந்து மக்கள் பெரிதும் அதிர்ச்சியுற்றுள்ளார்கள். 6ஆம் தேதி வெளியிட்ட இந்த அறிவிப்புக்கு 8ஆம் தேதிக்குள் விண்ணப்பம் வர வேண்டும், அதன் பிறகு இவர்கள் முடிவு செய்வார்களாம். இது பல நிரல்கள், பல சட்ட மீறல்கள், அரசியல் நிர்ணய சட்ட மீறல்கள் எல்லாம் உள்ளன. ஜிஎர் பட்டம் என்பது சாதாரண பதவி என்று, இதை சன்னியாசி ஒருவர் தான் எடுத்துக்கொள்ள முடியும். குடும்ப தொடர்புகளை விட்டுவிட்டு அவர் சன்னியாசத்தை மேற்கொண்டு அதன் பிறகு கொடுக்கப்படுவதுதான் ஜிஎர் பட்டம். இதை இதற்கு முன்பாக உள்ள பெரியவர் ஜிஎர் தன் சிஷ்யராக ஒருவரை சீகரித்துக் கொள்ளலாம், அல்லது அவர் இல்லாத போது அந்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்த சிஷ்ய பரம்பரையினர் தகுந்த நபர் ஒருவரை முறையாக தேர்ந்தெடுத்து ஜிஎர் பட்டத்திற்கு வழிவகுக்கலாம். இதுதான் பரம்பரையாக செய்து வருகின்ற விஷயம். இந்த அறநிலையத்துறை அதிகாரிக்கு அல்லது ஆணையருக்கு இதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. மேலும் இந்த சந்நியாச ஆசிரமம் மேற்கொள்வது என்பது அல்லது ஜிஎர் பட்டம் அந்த பதவியில் வந்து அமர்வது என்பதெல்லாம் மதச்சடங்குகள், முழுக்க முழுக ஆன்மீக விஷயம். இதில் வந்து செக்குலர்னு வாயை திறக்கிறதுக்கு எந்த வழியுமே கிடையாது. இதை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் அமர்வு, திருவாவூர்தரை ஆதீன கர்த்தர் தமக்கு இளைய சன்னிதானம் ஒருவரை நியமனம் செய்த போது இந்த அறிவித்துறை இதே போல் அதிக பிரசங்கித்தனமாக குறுக்கிட்ட போது அவர் வழக்கு தொடுத்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் அமர்வு இது முழுக்க முழுக்க மதச்சடங்கு, இப்படி ஆணையரோ மற்றவர்களோ இது குறுக்கிடுவதற்கு எந்த முகாந்தரமும் கிடையாது என்று மிக தெளிவாக தீர்ப்பளித்துவிட்டது. இது 1982ஆம் வருடம் நடந்த விஷயம். அதன் பிறகும் கூட இவர்கள் இப்படி செய்து வருவது மோசடி செயல். இதற்கு முந்தைய ஜீயரை அறநிலைத்துறை தான் நியமனம் செய்தது என்று சிலர் கூறுகிறார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், போன மாமாங்கத்தில் கொள்ளையடிப்பதற்காக ஒரு 30-40 மொல்லமாரிகள், முடிச்சவைக்கிகள், பிக் பாக்கெட்டுகள் எல்லாம் வந்தோம். எங்களை அப்பொழுது யாரும் கண்டுகொள்ளவில்லை. இப்பொழுது நாங்கள் வரக்கூடாது என்று சொல்கிறீர்களே, இது எந்த நியாயம் என்று அவர்கள் கேட்டால் எப்படி இருக்குமோ அதே போல்தான் இது. தவறு செய்தோம், அதனால் அந்த தவறு சரியாகிவிட்டது இப்பொழுது என்று சொல்ல முடியாது. அந்த தவறையும் சரி செய்ய வேண்டும். சரி செய்ய முடியவில்லை என்றால் இனிமேல் தவறு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் சட்டப்பிரகாரம், தர்ம பிரகாரம் நாம் செய்ய வேண்டிய கடமை. இதை மறந்துவிட வேண்டும். முதலாவதாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய செய்தி, திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோயில் மாத்திரம் அல்லாது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் தேவஸ்தானம், மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில், திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயில், ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை, ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மதுரை உள்ளிட்ட ஒரு 50 கோயில்களின் அறிவிக்கைகள் என்று சொல்லக்கூடிய நோட்டிஃபிகேஷன், 1927ஆம் வருட அறநிலைய சட்டங்களின்படி இவைகளெல்லாம் அரசாங்கம் நோட்டிஃபை செய்து எடுத்துக்கொண்டது. இந்த கோயில்களின் நோட்டிஃபிகேஷன் 1951ஆம் வருடம் இந்த அறநிலையத்துறை வாரியம் ஒழிக்கப்பட்டு அறநிலையத்துறை என்று அரசாங்கத்தின் ஒரு துறையே வந்தது. இந்த 1901ஆம் வருட அறநிலையத்துறை சட்டத்தில் எந்த அதிகாரத்தின் கீழ், எந்த பிரிவுகளின் கீழ் இந்த அறிவிக்கைகள் எல்லாம் மேலும் 5 வருடங்களுக்கு நீட்டிக்கப்பட்டனவோ
அந்த பிரிவுகள் யாவும் செல்லத்தக்கவை அல்ல என்று ஆணித்தரமாக 13/12/1951 வருடம் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் அமர்வு தீர்ப்பளித்துவிட்டது. அன்றே இந்த கோயில்களில் இவர்களுடைய அரசாங்கத்தின் ஆட்சி முடிவு பெற்றது. இதை எதிர்த்து இவர்கள் 3 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு சென்றார்கள். கோயில் சம்பந்தமாக 2 வழக்குகள், சிரூர் மடம் சம்பந்தமாக 1 வழக்கு. இந்த வழக்குகளும் சென்னை மாகாண அரசுக்கு தோல்வியாகவே முடிந்தன. அப்படி இருக்கையில் இவர்கள் 13/12/1951 இங்கே மோசடியாக சட்டவிரோதமாக உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காமல் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நடந்து கொண்டு வருகிறார்கள். இந்த கோயில்களில் இவர்கள் இருப்பதற்கு சட்டப்பூர்வமான எந்த அதிகாரமும் கிடையாது. இதன் பிறகும் கூட 1965 இவர்கள் இந்த அறிவிக்கைகளின்படி தொடர்ந்து இருப்பது தவறு, இந்த அறிவிக்கைகளை நாங்கள் தூக்கி குப்பை தொட்டியில் போடுகிறோம் என்று உச்சநீதிமன்றத்தின் 4 நீதிபதிகள் ஒருமித்த கருத்தோடு சொன்ன பிறகும் கூட இவர்கள் இன்றளவும் தொடர்ந்து அங்கே மோசடியாக இருந்து வருகிறார்கள். ஒரு மொல்ல மாதிரியோ ஒரு கேப் மாதிரியோ செய்யக்கூடிய ஃபோர்ஜரி தனத்தை ஒரு அரசாங்கம் செய்யக்கூடாது, அதன் அதிகாரிகள் செய்யக்கூடாது, ஆனால் செய்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது இங்கே ஒரு செயல் அலுவலர், அதாவது ஸ்ரீ ரங்கநாதசுவாமி கோயிலில் ஒரு செயல் அலுவலர் இருப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த சட்ட அதிகாரம் உள்ள உத்தரவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஒரு நியமனம் செய்ய முடியும்? சாதாரண ஒரு பியூனை கூட இவரால் நியமனம் செய்ய முடியாது. அதற்கும் அறங்காவலர்கள் தான் வர வேண்டும். பிரிவு 55 அறநிலைத்துறை சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது, இன் ஆல் கேசஸ், எல்லா விஷயங்களிலும் அறங்காவலர்களே நியமனம் செய்வார்கள் என்று சொல்லிவிட்டார். சரி, அப்படி செயலாளர் சாதாரண பியூனையோ டைப்பிஸ்டையோ கூட நியமனம் செய்ய முடியாது என்கிறது, ஒரு பட்டத்துக்கு உரிய ஜீயர், ஒரு சம்பிரதாயத்திற்கு உரிய ஜீயரை இவர் எப்படி நியமனம் செய்ய முடியும், எப்படி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று சொல்ல முடியும்? மோசடிக்கு மேல் மோசடி, அதுதான் அறநிலைத்துறை. இப்பொழுது அறநிலைத்துறை சட்டத்தையே எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு மடம் என்றால் என்ன என்று பிரிவு 6/13 சொல்கிறது. இதன்படி சம்பிரதாயத்தின்படி வழி வழியாக அந்த தொடர்ச்சியாக அந்த பாரம்பரியப்படி வருவதுதான் மடம் என்று நாம் எளிதில் உணரலாம். அப்படி இருக்கும்போது இவர்கள் ஏதோ புதிதாக ஒரு ஏற்பாடு செய்து நான் நியமிக்கிறேன் என்று செயலாளர் யாருடைய தூண்டுதல் பேரில் இப்படி செய்கிறார்களோ தெரியவில்லை. அந்த அறிவிக்கையில் பலர் கையெழுத்திட்டுள்ளார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் சட்ட மோசடி, ஆன்மீக மோசடி, மரபுகளின் மோசடி. இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பது இந்த புதிதாக அரசு வந்து எல்லா பொறுப்புகளையும் மெல்ல மெல்ல ஏற்றுக்கொள்ளுகின்ற சமயத்தில் அவசர அவசரமாக யாரோ ஒருவரை நியமனம் செய்வதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு என்று தெளிவாக தெரிகிறது. இந்த மோசடி ஏற்பாடை புதிதாக வந்துள்ள திமுக அரசு கண்டுகொண்டு இதை அனுமதிக்கக்கூடாது, இப்படி மோசடியாக நியமனம் செய்வதன் மீது தக்க நடவடிக்கை எடுத்து அவர்களை தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும். இது நிச்சயம் இந்த அரசு செய்யும் என்று நம்புகிறேன். இந்த கோயில் விஷயங்களில் கொஞ்சம் கூட அதிகாரம் இல்லாமல் 50 கோயில்கள் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நான் வழக்கு தொடுத்திருக்கிறேன். ரிட் பெட்டிஷன் 13502/2020. இந்த வழக்கில் இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். எப்படி இந்த கோயில்கள் எல்லாம் இவர்கள் மோசடியாக தொடர்ந்து வருகின்றனர் என்று சொன்னதை எடுத்துக்கொண்டு அரசுக்கு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் அமர்வு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அந்த நோட்டீஸுக்கு பதிலளிக்கும் போது இல்லை, நாங்கள் சட்டப்பூர்வமாக தான் இங்கே இருக்கிறோம், நியமன உத்தரவுகள் இதோ இருக்கின்றன, இவை சட்டப்படி செல்லும் என்று காட்டுவதற்கு இவர்களுக்கு சிறிதும் திராணி இல்லை, துப்பு இல்லை. அதை பற்றி பேசாமல் ஏதோ தென்னமரத்தில் தேல் கொட்டினால் பனமரத்தில் நெறி கட்டுவது போல் ஏதோ பேசிக்கொண்டு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் ஒரு பதிலுரை கொடுத்திருக்கிறார்கள். அதில் இந்த கோயில்களில் செயலாளர் உத்தரவுகள் சட்டப்படி போடப்பட்டுள்ளன என்று காட்டுவதற்கு எதையும் இவர்கள் சொல்லவில்லை. அதனால் இவர்களே இந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டு விட்டார்கள் என்று ஆகிறது. மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது இவர்கள் செய்கின்ற மோசடி வெட்ட வெளிச்சமாகும்.
அதே சமயம் இந்துக்கள் சும்மா இருந்துவிடக்கூடாது. குறிப்பாக திருவரங்கத்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இதை தட்டி கேட்க வேண்டும். ஸ்ரீரங்கத்தில் இந்த லாக்டவுன் முடிந்தவுடன் அவர்கள் உரிய விதத்தில் போராட்டம் நடத்தி எங்கள் கோயில் எங்கள் மரபு எங்கள் ஜீயர் மடம் இதில் நீ யாரடா உத்தரவு போடுவதற்கு என்று இந்த முயற்சி செய்தவர்களை பார்த்து அவர்கள் கேட்க வேண்டும். அப்படி கேட்டால்தான் இந்துக்களாகிய நாம் நம் உரிமைகளை பெறுவோம். இதை நிச்சயம் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.